ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல சுவையான முருங்கைக்காய் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 5 பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல நீளமான பீசஸாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேந்தால் கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸ் முருங்கைக்காயாக இருந்ததுன்னா ஒரு 7-8 முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை வந்து ஓப்பன் பண்ணி இதில் இருக்க பல்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த முருங்கைக்காயை ஒரு பிளெண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதுலேயே ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியையும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு அதில் 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 15-20 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையில் 2 வரமிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்து நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகி வர சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த முருங்கைக்காய் விழுத இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை ஒரு 2 நிமிஷம் இந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா அகாரோ பிராண்டில் இருந்து தான். இது வந்து நல்ல ஒரு அகலமான கடாய், 28 cm அகலம் இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 3.8 liter. இந்த கடாயோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காயை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து கலருக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய்த்தூள் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தொக்கு வந்து இந்த மாதிரி திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த தொக்கில் 5 தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ அதில் இருக்க புளிப்பே நமக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இந்த தொக்குக்கு வந்து ரொம்ப புளி தேவையில்லை. ஒரு சின்ன துண்டு புளியை ஊற வச்சு அதிலிருந்து தண்ணி எடுத்து இது கூட சேர்த்து இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல சுவையான முருங்கைக்காய் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.